வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஹாப்பி சண்டே. சண்டே நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் தான் இங்கே எல்லாருக்கும், ரைட்? ஓகே. அப்புறம் ஆஸ் யூஷுவல் சண்டே என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து அநேகமாக பையனுக்கு இந்த தொண்டை த்ரோட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, ஐ மீன் சளி இருமலாம் இருக்குது. சூப் போட்டு தர சொன்னான். நம்ம ஆட்டுக்கால் ட்ரை பண்ணலாம். ஆட்டுக்கால் உங்கள் ஊரில் என்ன ரேட்டு தெரில, இங்கே பார்க்கலாம், இங்கே கேட்டு பார்க்கலாம். ஓகேவா? எப்படி இருந்தாலும் ஒரு நாலு கால் 400 ரூபா இருக்கும், ரெண்டு 350 ரூபா இருக்கும். அது வாங்கி சூப் போட்டு தரணும். வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரில, யோசனை பண்ணலாம். ஓகேவா? எடை குறைஞ்சிருக்கேண்ணா, நான் தான் உங்ககிட்ட சொல்லணும். ஆமாம், நேற்று எடை பக்கத்தில் வந்து 100 கிலோலேருந்து 97 வந்தேன், இப்போ 96.300. நேற்று போட 96, நாளைக்குள்ள தான் 53 வயசு ஆகுது. கட கட கடன்னு ஏறிட்டேன், இப்போ குண்டாயிட்டேன். இப்போது குறைக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னையோட ஒரு 16 நாள் 17 நாள் ஆகுது ஒயிட் ரைஸ் எடுத்து. பட் பிரியாணி கொஞ்சோண்டு இப்போ செஞ்சு காமிச்சா நான் சாப்பிடுவேன், புலாவ் செஞ்சு காமிச்சா சாப்பிடுவேன், அவ்வளோதான். என் ரைஸ் அவ்வளோ உங்ககிட்ட காமிக்கிறது தான், கண்ட்ரோலாக இருக்கேன். மேக்ஸிமம் இதுதான் என் வெயிட் லாஸுக்கு காரணம், இதுதான். ஏன்னா காலைல வெள்ளரிக்க, மத்தியானம் ஒரு காய்கறி, நைட்டுக்கு வந்து ஒரு பப்பாளி, ஒரு பப்பாளி ஃபுல்லாக சாப்பிட்றேன். அப்போ வயிறு ரொம்பது இல்லை, ரொம்ப மாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் பலிலாம் லூஸ் ஆகிருக்கு, பார்க்கலாம். இன்னும் ஒரு 83 நாள் கழிச்சு நம்ம வெயிட் எப்படின்னு பார்க்கலாம். கீழே போகலாம் வாங்க. ஆஸ் இட் இஸ் யூஸ்வல் கடைக்கு போயிட்டு நான் வாங்குறது, தம்பிக்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக பண்ணிவிட்டு போகலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் டைம் இப்போ டல்லாக தான் இருக்குது, போகலாம். தம்பி குரல் கேட்குது. எந்திரிச்சிட்டு இருக்கான், என்னை பார்த்துட்டான். சாய்ராம் நேற்று நைட்டு லுங்கியெல்லாம் துவைச்சி போட்டது காஞ்சின்னு இருக்கு. எங்கே போனான்? டெய்லி காலையில் எங்கே போயிடுறான்? கடைக்கு போயிட்டானே கிட்ட சொல்லாமல். பூனை என் பெஷி போட்டு பத்துன்னு இருக்கு, குரல் வர கேட்குது பூனைக்கிட்டேருந்து. பூனை சூரிய எங்கே போச்சு? பூனை யார் அது? நீயா? நானாடாப்பா, சூர்யா பத்துன்ற நினச்சேன். சூர்யா பூனை அது? பூனை. பூனை அம்மா, இவ்வளோ புரிசதுரா பூனை. ம், சரி, ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயோட்டு விட்டு காஃபி கொஞ்சக்க வாங்க. என்னது வர நிஞ்சோம்? என்ன ஏதாவது சவுண்டு கேட்டுச்சு? அது ஒன்று ஏதாவது சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு, ஒன்றும் இல்லையா? டேட் தெரியாதா? பாரு, இங்கேருந்து பார்த்துருந்தான்ட்டு. சரி, நான் கடைக்கு போயிட்டேன், டேட் பார்த்து சொல்கிறியா? உனக்கு என்ன வேணும் இன்னைக்கு? என்ன வேணும்? பிஸ்கட் காலி ஆயிடுச்சா? டப்பா எத்தனை இருக்கு? ஒன்று தான் இருக்கா? சரி, ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வரேன். அப்புறம் சாமி பாட்டு. என்ன பாட்டு? சாமி பாட்டு. என்ன பாட்டு? பாட்டு பாடு. நேற்று நாங்களும் ஒன்று போய் தான் வாங்கி வந்திருப்பேன், இங்கே பக்கத்தில் எங்குமே இல்லை. சரி, இன்றைக்குனா ட்ரை பண்ணி வாங்கிக்கிறேன். ஓகேவா? விட்றவா? போகிற பார்த்தா வாங்கி வரேன். என்ன வேறு என்ன வேணும்? எஃப்எம் ரேடியோ அது கெட்டு போச்சா? ஆ, முள்ளு போலியா? சரி, ஓகே. நான் கடைக்கு போய்ட்டு பால் வாங்கிட்டு. சரி, ஓகே. சரி, நான் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன், எந்திரிச்சு உட்காரு, குளிப்பாட்டிடுறேன். ஓகேவா? ம், ரைட், ஓகே. கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன், ரைட், ஓகே.
காலை கிளைமேட் கொஞ்சம் நல்லவா இருக்கு, சில்லுன்னு காத்து வருது. நேத்து வந்து ஃபுல் டே அனல் தாங்க முடியல, அவ்வளோ ஒரு அனல். இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்க. மணி கரெக்டாக இப்போ 7:10 கிட்ட ஆயிடுச்சு, லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். அப்போலாம் ரொம்ப 5 மணிலாம் எழுந்திருப்பேன், இப்போலாம் பொறுமையாக எழுந்திருக்கிறது. சண்டே வேறு, ரோட்டில் யாரும் ஒரு ஆள் இருக்காங்களா பாருங்க, 7 மணிக்கு காலியாக இருக்கும். ஓகே, நீ லக்ஷ்மியை காணோம், குட்டிப்பா மட்டும்தான் இருக்குது. நீ சண்டேன்றதால முனிமாவை கூட காணோம் பாருங்கள். ஓகே, குட்டி லக்ஷ்மிங்கிறனு பார்த்துட்டு ஒரு கீரை வாங்கி வந்துடலாம். கோபுர தரிசனம், கோடி புண்ணியம், நம்ம லக்ஷ்மி கத்துது எங்கன்னு பார்க்கலாம். போயிட்டு பொருள் கிடைச்சா உங்களுக்கு உள்ளே இருக்கணுமே. ஓகே, எம்மாடி எம்மாடி கொட்டை மண்டக்கு லக்ஷ்மி ஓய். சரி ஓகே, கீரை வாங்கி வந்துடலாம். ஓகே, நம்ம கீரை வாங்குறதுக்கு வந்தாச்சு. வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று இங்கே அரைக்கிற வாங்கியிருக்கலாம், அரைக்கிறக்கு நேற்று அலைஞ்சவன் பாருங்கள். 2 கட்டு, குட்டிமாவுக்கு 1, லக்ஷ்மிக்கு 1. சார் 2 கட்டு எடுத்துட்டுருக்கேன் சார். 2 கட்டு எவ்வளோ? 30. ஓ, நேற்று 10-15 ஆகிடுச்சு, முந்தானது 10-15. ஓ, 2 எடுத்துக்கிறேன்ப்பா. தக்காளி ரேட்டு பார்த்துங்க, 15 ரூபா. கீரை கெட்ட போட்டேன் கவனிக்கல, 10 ரூபா. ஸ்வீட் கார்ன் 30 ரூபா. வெங்காயம் 4 கிலோ 100 ரூபா போர்டே போட்டிருக்கு. தக்காளி ரொம்ப நல்லாயிருக்கு, வாங்கிக்கலாம். தக்காளி நல்லாயிருக்கு பாருங்கள், தக்காளி ரோட்டு இன்றைக்கி 15 ரூபா. கூட்டம் செம்மையாக இருக்கு, இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வியாழக்கிழமை மற்ற வெள்ளிக்கிழமை பார்த்தா கூட்டம் நிறைய இருக்கும். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, கூட்டம் எங்கே ஜாஸ்தி இருக்கும், கறிக்கடையில் தான் இருக்கும். பட்டுங்களா போகலாம். பிரித்து கூட வந்து சணல் கயிறு இருக்குது. அம்மாடி அம்மா, கீரை தரலாமா? நான் நீங்கள் பால் கறக்குறீங்களே, இருமா இருமா இருமா, பால் கறக்குறாங்க. நான் வந்துட்டேன் 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 வந்துட்டேன், அதுதான் கேட்டு தான் கொடுக்குறேன். குடிச்சு இது பால். இது இந்த இந்த காட்சியை தான் காலையில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பால் குடிக்குது, கீரை சாப்பிடுது, இந்த ஒரு விசேஷமான காட்சி தான். உங்கள் கிராம சைடில் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, சென்னையில் இது ரொம்ப ரொம்ப பார்க்குறது கஷ்டம். காலை தரிசனம் இதுதான். போயிட்டு வரம்மா, குட்டிம்மா இந்தம்மா. ரவுடி கோபுர தரிசனம், கோடி புண்ணியம், வரம்பா. பக்கத்துலேயே லக்ஷ்மி வந்து இது வச்சுருக்காங்க. ஓகே, பழம் வாங்கிடலாம். ஆமாம், கடைக்கு மாட்டேங்குது. இங்கே 2-3 கடைக்கு போயிட்டு வந்தேன் தம்பி. அந்த ஊரில் சுவிட்சு சோப் போடுற பாட்டு வரல, ஓம் நம சிவாயன். இங்கே 2-3 கடை திறக்கலை, 2-3 இங்கே திறந்துருப்பாங்களா? சரி, இன்றைக்கி அதை வாங்கி கொடுக்கலாம், அவன் கிராடா பண்ண ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே, நீ காஃபி சாப்பிட்டீங்க? சரி ஓகே, வாங்க போகலாம். இங்கே தான் ஃபேன்ஸ் ஸ்டோர் எங்கே இருக்குன்னாரு, திறந்தா வண்டி வாங்கி போயிடலாம் அந்த சாமி பாட்டை. இங்கே தான் எங்கேயோ இருக்கு. ஆ, அதுவும் இருக்கு. இதுதான் கடை மூடி இருக்கு, திறந்த ஒரு ஆள் முடிஞ்சிட்ருக்கோம். டெய்லி அவன் ஏமாத்துறேன், நாளைக்கு வாங்கி வரோம் நானும் வேணுன்ட்டு. சரி, கொண்டாந்து கழிச்சு வந்து பார்க்கலாம், கடை மூடி இருக்கு. ஆக்சுவலாக இந்த வண்டியில் போகிற ஆங்கிள் ஒன்று விற்குது, அந்த ஆங்கிள் ஒன்று வாங்கணும். நான் ஸ்லோவாக தான் போகிறேன், அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். இந்த பால் கடை கட்ட சொல்லணும், கடை திறக்கல. இல்லாட்டி இவர் இந்த இருக்கிறதால டக்குன்னு வாங்கி வச்சுருவார். கடை மூடி இருக்கு, திறக்கல இன்னும். ஆமாம் ஆமாம், நான் கொண்டாந்து கழிச்சு வரேன். ஓகேவா, திறந்த வாங்கிடுவாரு. ஓகே போகலாம் வாங்க. என்னம்மா தங்கம், சரி இப்போ தான் வந்துருங்க, பால் வாங்கிட்டு. பால் வந்து தெரிஞ்சோன்னா கத்த ஆரம்பிச்சோம். சரி வரேன். எந்திரிச்சு உட்காந்தான் எத்தரில, ஏன்னா எந்திரிச்சு உட்காரதுக்குள்ள கால் வலி, நரம்பு வலிக்கும் அவனுக்கு. ஸோ ரொம்ப லேட்டாக தான் எந்திரிப்பான். எந்திரிச்சிட்டானு உட்காந்துரும். ஆ சூரிய, எந்திரிச்சு உக்காண்டியா? சுடு தண்ணி வைக்கவா? சரி சரி ரைட் ஓகே. என்ன முறைக்கிற?
சாமி பாட்டு ரெண்டு மூணு கடைக்கு போனேன், எங்கேயுமே கிடைக்கல. விட்டுலாமா? வேணாம். இங்கே போகிறது சரி, கொண்டாங்க இவன் அடம்புச்சானா அடம்தான். சரி ஓகே வாங்கி, சரி சரி ஓகே வாங்கி, சரி வாங்கிக்கிறேன். ஓகே எங்கே இன்னைக்குள்ளே வாங்கி கொடுத்துறேன் உனக்கு. ஓகே நீ என்ன பண்ணுற, முன்னாடி போ, உனக்கு குளிப்பாட்டிடுறேன், கொஞ்சி கட்டிக்கிறேன். உன்ன சொல்லப்பா, இந்த கேமரா தந்து உள்ளே வச்சிடுறேன், தூங்கி கட்டி உள்ளே வரான், அவன் ரியாக்ஷன் மட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து குளிக்க போகிறான். சூரிய பாட்டு பாடு, அவங்களுக்கு பாட்டு பாடி காமி. என்ன பாட்டு அது வேணும்? பாட்டு பாடு, பாட்டு பாடு. ஃபம் நமகா, பாட்டு பாடு. ஃபம் நமகா, ஃபம் ஃபம் நமகா, ஃபம் நமகா, ஃபம் நமகா. கட்டக்கூட மூஞ்சி மட்டும் தூச்சிக்குவேன். விட்டா மாட்டான் இவனுக்கு தெரியாம. ஒரு நாள் இவன் லுங்கி எடுத்துன்னு போயிட்டு கட்டின் ஊர்லாம் சுத்திட்டு வா, அப்ப என்ன பண்ணுவான்? சரி பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் பாய். அப்புறம் பாக்க சொல்லு. நாள் பார்க்கணும். இவெல்லாம் இவெல்லாம் சீன ரொம்ப போர் அடிச்சிடும். சரி ஓகே ஓகே, அடுத்து கடைக்கு போனோம், என்ன வாங்கலாம் பார்க்கலாம், போலாம் வாங்க. பாய் பாய். ஐயோ டூ டூ, நாளில் பார்க்கணும். சரி.